கோவையில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய கல்விக் கொள்கை மற்றும் சுற்றுச்சூழல் வரைவு சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி கோவையில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தந்தை பெரியார் திராவிடக் கழகம், திராவிட விடுதலைக் கழகம், திராவிடக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். அப்போது புதிய கல்விக் கொள்கை மற்றும் சுற்றுச்சூழல் வரைவு சட்டம் 2020 ஆகியவற்றை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். புதிய கல்விக் கொள்கை குலக்கல்வி திட்டத்தை அமல்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் ஹிந்தியை திணிக்க முயல்வதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் சுற்றுச்சூழல் வரைவு சட்டத்தினால் தனியார் பெருநிறுவனங்கள் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க உதவும் வகையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். இவ்விரு சட்டங்களும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிரான வகையில் இருப்பதாக கூறிய அவர்கள் இச்சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய நவீன குலக்கல்வி திட்டத்திற்கு திட்டமிடுகின்ற புதிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்தாக விளங்கக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவு அறிக்கை 2020 திரும்ப பெற வலியுறுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் புதியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பின் சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பாரதிய ஜனதா அரசு கொரோனா காலத்திலும் மக்களை மிகப்பெரிய அளவில் வாட்டி வதைக்கின்ற சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவறிக்கை புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறது. இப்போ நவீன குலக்கல்வி திட்டத்திற்கு வித்திடுகின்ற வகையிலே தான் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் அமைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு புதிய கல்விக் கொள்கை வரைவு அறிக்கையில் யார் இடம்பெறுவார்கள் என்று சொன்னால் மிகச்சிறந்த கல்வியாளர்கள் இடம்பெற வேண்டும். ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கைக்கான வரைவாளர்கள் யார் என்று பார்த்தார் என்று சொன்னால் கஸ்தூரிரங்கன் தலைமையிலான அவர்கள் யாரும் கல்வியாளர்கள் கிடையாது. முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஆட்களே நியமிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த அறிக்கையை தந்திருக்கிறார்கள். அந்த இன்றைக்கு தமிழகம் பார்த்தீங்க என்று சொன்னால் ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை மிகச்சிறந்த கல்வி முறை வைத்திருக்கிறது. இங்கே ஆரம்ப கல்வி படிக்கின்ற ஒருவர் உயர்கல்வி போகின்ற ஒரு 52% பேர் இன்றைக்கு உயர்கல்வியில் சென்று விடுங்க. ஆனால் இது இந்தியாவினுடைய சராசரியை விட மிக அதிகமாக இருக்கிறது. இந்த மிகச்சிறப்பான இந்த கல்வி முறையை திடுக்கின்ற வகையிலே இன்றைக்கு மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எல்லாம் குழந்தைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மனச்சிக்கலை இங்கே ஏற்படுத்திவிடும். எனவே இவர்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடிய உழைக்கின்ற பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் மிகச்சிறந்த பதவிகளிலே பொறுப்புகளிலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கல்விக் கொள்கையை காவிக் கொள்கையாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த கல்விக் கொள்கையை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசு எந்த விதத்திலும் இந்த கல்விக் கொள்கையை ஏற்கக்கூடாது. ஏற்கனவே அவர் இருமொழி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தாலும் கூட புதிய கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கேட்பதெல்லாம் எந்த வகையிலும் இந்த ஒரு துளி கடுகளவு கூட புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடாது. மீறி நடைபெறுகின்ற பட்சத்திலே தமிழக அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் மிகப்பெரிய போராட்டங்கள் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு சார்பிலே அதில் இருக்கக்கூடிய இடதுசாரி முற்போக்கு இயக்கங்களின் சார்பிலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்படும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.